என்னது கலர் கோழி கொஞ்சம் வையாந்து நாட்டு கோழியோட சேர்த்து விட்டா? சேர்த்துக்கிறோமா, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்கி வச்ச கலர் கோழி கொஞ்சம் தேடிக்கிடலாம். இங்கினதே எங்கே இங்கினதே எங்கனையோ தெரியுது, முதல்ல அதை தேடிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிற்கிது கலர் கொழுக்குஞ்சு, இங்கே பாருங்கள், கலர் கலராக நிற்கிதா ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கின கலர் கொழுக்குஞ்சு எடுத்தாச்சு, இப்போது அதை தத்தெடுத்து வளர்க்க போடுற தாய்க்கொழியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிற்கிது உன்னை அடகாத்துக்கிறதுக்கு, இதுகிட்ட ஏற்றுக்குமா என்னென்னு பார்ப்போம். எப்பா ஃப்ரெண்ட்ஸ், நறுக்குன்னு கொத்திருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோழிகிட்ட நம்ம விட்டு பார்க்கலாம். இப்படியே விட்டால் ட்ரை பண்ணி முடியாது. இப்போது இந்த கூடையை வச்சு இந்த கோழியை அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் கொழுக்குஞ்சு அடைச்சிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடியாச்சு, இப்போ பாருங்கள், இதை விட்டதுக்கப்புறம் காலையில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 6 மணியாச்சு, இப்போது நாட்டுக்கோழி கலர் கோழி கொஞ்சம் ஏற்றுக்கிச்சான்னு பார்ப்போம். இப்போது நம்ம கோழியை திறந்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி கொஞ்சம் ஏற்றுக்கிச்சு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இப்போது கோழி இறதிங்கிறத பார்க்கலாம். கோழி கொஞ்சம் அழகாக சேர்ந்து தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் கோழி கொஞ்சம் தாய்க்கோழி ஏற்ற பார்த்தீங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அங்கே பாருங்கள்,